ஹalleluya இயேசு நாமத்தில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி இந்த வேத ஆராய்ச்சி வகுப்புக்கு நான் கூட வரவேற்கிறேன். இந்த பிள்ளைகளே, இந்த ஐந்தாம் அதிகாரம், மார்க்கு ஐந்தாம் அதிகாரம், மார்க்கு புத்தகத்தை எத்தனை பேர் வாசித்து முடிச்சிட்டீங்க? வாசித்து முடித்தவர்கள் ஒரு கை, ரெண்டு கை. ஐந்தாம் அதிகாரத்தை இன்னைக்கு வகுப்புக்கு முன்னே வாசிச்சு வச்சுக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன், பரவாயில்ல. ஓகே, ஓகே, ஜஸ்ட் ரிவிஷன். நம்மளுடைய சிந்தனைக்கு மறுபடியுமாக இது நாம் கொண்டு வருவதுக்கு, மார்க்கு உடைய முக்கிய வலியுறுத்துதல், அவருடைய சுவிசேஷ புத்தகத்தில் இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன, அவருடைய அதிகாரம், அத்தாரிட்டி. எப்படியாக இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் ஒவ்வொரு சூழ்நிலைகளில், ஒவ்வொரு காரியங்களில் பெருகிறதை மார்க் வலியுறுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஆவிக்கு மேலாக உள்ள அதிகாரம், இயற்கைக்கு மேலாக உள்ள அதிகாரம், மனிதனுக்கு மேலாக உள்ள அதிகாரம், அநேக காரியங்களை அப்படியாக அவர் செய்து வருகிறதை குறித்து பார்க்கிறோம். இந்த ஐந்தாம் அதிகாரத்துக்கு வருகிறோம். ஒரு அற்புதத்தை இயேசு செய்கிறார். இயேசு வந்து அநேக அசுத்த ஆவிகளை துரத்துனதை நாம் பார்க்கிறோம், சரியா? பல விதமான ஆவிகளை அவர் துரத்தினார் என்று மார்க் எழுதியிருக்கிறார்கள், எழுதியிருக்கிறார்கள். ஆனா நம்ம இன்னைக்கு கவனிக்க போகிற இந்த பிசாசு பிடித்த மனிதன், அவனுக்குள்ளாக இருந்த அசுத்த ஆவி, இந்த அற்புதமானது கொஞ்சம் புதுமை இல்லாட்டும் கொஞ்சம் மேன்மையான ஒரு அற்புதம் என்று நம்ம சொல்லலாம். ஏன்னா எப்பொழுதும் எல்லாம் போய் ஒரு மனுஷனுக்குள்ள போய் ஒரு பிசாசு அனுப்புவாங்க, வரட்டுவாங்க. ஆனா இந்த கதையில வந்து இயேசு கிறிஸ்துவுடைய மகிமை, மகத்துவம், அதிகாரம் எப்படியாக இந்த வான மண்டல இருளின் வல்லமைகளுக்கு மேலாக செயல்படுகிறது என்று வலியுறுத்துவதற்கு மார்க் இந்த சம்பவத்தை வந்து அழகாக சொல்லி ஐந்தாம் அதிகாரத்தை திருப்பி கொள்ளுங்க. எனக்கு யாராவது ஒருத்தர் தமிழில் வேதத்தை வாசிக்கணும், வேதத்தை வாசிக்கிறோம் தெளிவாக தமிழில் வாசிக்கிறோம் இருக்கீங்களா? தமிழ், ஓகே, தினேஷ், வெரி குட், மணிக்கு வந்துடுங்க. சரி, பிள்ளைகளும் சத்தமாக வாசிக்குவா? ஓகே, ஐந்தாம் அதிகாரம் பாஸ்தருக்கு முதல் ரெண்டு வசனங்கள் வாசிங்க. அவர்கள் கடலுக்கு அக்கறையிலும் கதரனுடைய நாட்டில் வந்தார்கள். அவர் படவில் இருந்து இறங்கினவுடன் அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷனரை மனுஷர் கல்லறிந்து அவருக்கு எதிராக வந்தார். ஓகே, தேங்க்ஸ் யா, உட்காந்துரு, உட்காந்து நீ வசி இருக்க போறோம், சத்தமா நல்ல வசி. வெரி குட். இந்த சம்பவத்துக்கு முன்னே இன்னொரு முக்கியமான சம்பவம் நடக்குது. ஞாயிற்றுக்கிழமை நான் பிரசங்கம் பண்ணும்போது நீங்கள் ஆராதனை இல்லை, இல்லை நான் பிரசங்கம் பண்ணது தடமட்டமான ஸ்டெல்லர் போல உங்களுக்கு புரியல. சரி, ஆ, வாலிப பிள்ளைங்களை விட்டுருவோம், கடைசியில் தான் வந்தார். இயேசு கிறிஸ்து, நான் தான் சொன்னேன், சேமல்லே சொல்லல, இதை கேட்டுக்கணும் சொல்லிட்டு பைபிள் ஸ்டடிக்கு வராமல் இருக்காதிங்கன்னு சொல்லிட்டு, மார்க் நான்காம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவ அந்த கொந்தளித்த கடலை, இந்த கலிலேயா கடலை, அது இந்த கொந்தளிப்பு வரும்போது இயேசு படுத்து கொண்டிருந்தார், எழுந்து எப்படி அந்த கடலை அமைதிப்படுத்தினார், இயற்கையை அமைதிப்படுத்தினார் சொல்லி நான் பிரசங்கித்தேன் அல்லவா? அப்ப இயேசுவும் தன்னுடைய சீஷர்களும் நாலாம் அதிகாரத்தில் நம்ம பார்ப்போம்னா, சற்று ஓய்வு பெறுவதற்காக கலிலேயாவில் அந்த நகரத்தை விட்டு அவர்கள் படகுல ஏறி சற்று போனார்கள். அப்போதான் இந்த புயல் காற்று வீசி இந்த கொந்தளிப்புலாம் நடந்துச்சு. அப்போ ஆண்டவர் அதற்றி காற்றை அதற்றி விசுவாசிகள் அப்படின்னு சீஷர்களின் விசுவாசத்தை பலப்படுத்துகிற சம்பவத்தை நம்ம பார்க்கணும். பிறகு படகுல பயணம் சென்ற இவர்கள் கடாரனேஸ் என்ற இந்த பட்டணத்துக்கு வந்து சேருகிறார். இந்த பட்டணம் வந்து இது ஒரு சிறிய பட்டணம், நாட் பட்டணம், வில்லேஜ், கிராமம், ஒரு சிறிய கிராமம், கலிலேயா கடலின் உயரத்தில் இருக்கிற ஒரு சிறிய கிராமமாக காணப்பட்டது. இதை இயேசு கிறிஸ்துவுக்கு ஓய்வு பெறுவதற்கு அவர் நகரத்தை விட்டு வெளியேறி இந்த கடலில் பயணம் சென்று சிறிய கிராமத்துக்கு சென்றார். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த சிறிய கிராமத்தில் போய் இறங்கும் வேலையில் ஓய்வுக்காக போயிருந்தார். முத காரியம் புரிந்து கொள்ளணும், இயேசு போன நோக்கம் ஓய்வுக்காக.
அங்க அவர் போய் இறங்கும் போதே ஒரு வெள்ளத்த தேவை எழுப்பினதை நம்ம பார்க்கிறோம். என்ன தேவை? திரும்பி வாசி இரண்டாம் வசனம். அவர்கள் படகிலிருந்து இறங்கியவுடன் அசுத்த ஆவி ஒரு மனுஷரை பிரேதங்களில் இருந்து அவருக்கு எதிராக வந்தது. ஓகே, ஒரு அசுத்த ஆவி உள்ள மனுஷன் எங்க தெரியுமா இருந்தா? குகைகள்ல இல்ல கல்லறையில வாழ்ந்த ஒரு மனுஷன். ஏன்னா இவனை வந்து சமுதாயத்துல சேர்க்க கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில உள்ளவன். மேபி மனுஷன் அடிச்சு சாப்பிடுவான் போல. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமானவன், பயங்கர பிசாசு பிடியில கட்டி சிக்கிண்டு இருக்கிற ஒரு மனுஷன் இயேசுவை சந்திக்க வருகிறான். மூன்றாம் வசனத்தை வாசியா. அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளில் இருந்து பாருங்க, எவனாச்சும் கல்லறையில வாழ்வானா? அவன் குடியிருப்பு அவன் தங்குற வீடே கல்லறை தான். அவனை சங்கிலியினாலும் கட்ட ஒருவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு பலவான், பயங்கரமான ஒரு மனுஷன், அஜாரிகம் உடைய ஒரு மனுஷனாக கல்லறைகள்ல தனித்து இந்த மனுஷன் வாழ்ந்து கொண்டு வருவான். வாசிங்க, நானும் சொல்றேன். மொழியில தூக்குறதுக்கு பெரிய பெரிய குக்கிங்க போடுவாங்க, குக்கி விலங்குகள். அந்த விதமான விலங்குகளையே முறிக்கிற வல்லமை உள்ளவன், சங்கிலிகளை பிச்சு வீசிடுவான். அப்ப எப்படிப்பட்ட பலசாலி? ஏன் இவன் பலசாலியா இருந்தான்? நம்ம தொடர்ந்து வாசிப்போம். அஞ்சு வாசியா. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து குக்குரலிட்டு கல்லுகளிலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். ஒரு பைத்தியக்காரனை போல இந்த மனுஷன் கல்களின் மேலாக, கற்களின் மேலாக தன்னுடைய உடலை காயப்படுத்தி கொண்டிருந்த, புத்தி சுவாதீனம் இல்லாத நிலைமைக்கு சென்ற ஒரு மனுஷனாக காணப்பட்டிருந்தான். அவன் இயேசுவை தூரத்திலே கண்ட போது ஓடி வந்து கவனமாக பணிந்து கொண்டு, கவனமாக கேளுங்க, அவன் இயேசுவை எங்க கண்டானா? தூரத்திலே காணும் போது ஓடி வந்து என்ன செஞ்சான்? பணிந்து கொள்வான். வேதத்துல அஞ்சு வசனங்கள் இங்க கூறப்படுகிறது. இந்த மனுஷனை யாராலையும் கட்டக்கூட முடியாது. மனிதன் லௌலீக உலகத்தின் மனிதனின் அதிகாரம் ஆட்கொள்ள முடியாத ஒரு மனுஷன் தான் இவன். இவனுடைய ஆங்காரம், இவனுடைய திமிரு, என்னன்னா நம்ம சொல்லலாம். இவனை அடக்க ஒரு சராசரியான மனுஷனால முடியாது, இல்ல ஒரு கூட்டத்தாரால முடியாது. ஏன்னா இவன் இரும்பு சங்கிலிகளையும் விலங்குகளையுமே உடைச்சு நொறுக்கிறவன், அப்படி பலவான். ஆனா இயேசு கிறிஸ்து தூரத்துல நடந்து வராரு. இயேசு கிறிஸ்துவ தூரத்துல பார்த்தவன் இயேசு கிறிஸ்து ஓடி போய் என்ன செஞ்சானா? என்ன செஞ்சான் சொல்லுது? ஏங்க ஏன் மூஞ்ச பாக்குறீங்க? வேதத்தை பாருங்க, வேதாரசி சொல்லிட்டு இருக்கோம், விளக்கிக்கிட்டு பணிந்து கொண்டான். He bowed down, he fell to worship. Bowed down என்ன தெரியுமா? இப்படி இல்ல, உடம்ப காட்டியது அதே வார்த்தை தான் பயன்படுத்த, முட்டி பொடுக்கல. இதுதான் தொழுகைக்கு ஒரு செயல் வந்து பணிந்து கொள்வது. பணிந்தீடுவேனும் நாமத்தையே பரலோகரா, பணிந்து கொள்வது. முஸ்லிமியர்களை நம்ம பார்க்கிறோம், எப்படி ஐந்து அவர்கள் தொழுகை செய்வோம், பணிந்து கொள்வோம். கடவுளுக்கு முன்பாக தான் மனிதன் பணிக்கொள்ளும். வேதத்தில் நம்ம சொல்றேன், thou shall not bow down to any image. இந்த விக்கிரகத்துக்கு நீ பணியக்கூடாது. ஏன்னா பணிவது என்பது தொழுகைக்கு ஒரு செயல், தொழுகையின் செயல். அதனால தான் நம்ம கடவுளை தவிர
வேற யாருக்கும் பணியவதில்லை, உலகால் பணியிட்டு பணியவதில்லை. பாருங்க, யாருமே அடக்க முடியாத கெட்ட முடியாத அளவு வல்லமை உள்ள ஒரு ஆங்காரம் நிறைந்த மனிதன் இவ்வளவு பிசாசுக்கா இருந்துச்சு. ஆமா இல்லை இல்லை, அது ஒண்ணு ரெண்டு இல்லை, அநேக பிசாசு இருந்துச்சு. இயேசு கிறிஸ்து தூரத்துல நடந்து வரத பார்த்து அவன் இயேசு கிறிஸ்து கிட்ட ஓடி வந்து படித்தான். சரியா, இந்த வசனத்தை மார்க் அழகாக இந்த கதையை ஆர்வத்தை எழுதும் போதே ஒருவன் இதை வாசிப்பானால் இந்த இயேசு கிறிஸ்துவை யாரும் அவங்க கிட்ட போய் சொல்லல, அறிமுகப்படுத்தி வைக்கிறதுனால இந்த மனுஷனுக்கு இயேசு அறிமுகமாக ஆகிறார். ஆனா இந்த குகைகள் மனுஷனே இல்லாத நிலைமையில வாழ்ந்து கொண்டு இருக்கிற மனுஷன், மனுஷ துறையே இல்லாம தனிமையில தனித்து வாழ்கிற இந்த திமிர்வாதக்கார மனுஷன், இயேசு வரும்போது இயேசுவுக்கு ஒரு அறிமுகம் கிடையாது. ஆனா இயேசுவை கண்டோனியே அவன் வந்து படிஞ்சாங்க. அல்லேலூயா, பாருங்க மார்க் அழகா விளக்குற அடுத்த வசனத்தை விளக்கு. வாசியா, இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன, என்னை வேதனைப்படுத்ததாக படி பழைய ஏற்பாட்டில் தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்ட தேவ குமாரன் மனித குலம் எடுத்து அவர்களின் நடுவில் ஊழியம் செய்ய வந்தார். அவரை இவருங்க ஏற்றுக்கொள்ளவில்லை, கேள்வி கேட்டானுங்க, குற்றப்படுத்தினானுங்க, கல்லறிய போனானுங்க. இவனுக்கு தொல்லை தாங்காமலே அநேக நேரங்களில் பட்டணத்துக்கு வெளியே இயேசு சென்றார். அம்மாவா இல்லையா, இங்க ஒரு புறஜாதியான், இங்க முன்ன பின்ன இயேசுவின் ஊழியத்தை குறித்து கேள்விப்படாத ஒரு மனுஷன், முன்ன பின்ன இயேசு கிறிஸ்துவை பார்க்காத ஒரு மனுஷன், முன்ன பின்ன இயேசு கிறிஸ்துவின் போதனைகளை கேட்காத ஒரு மனுஷன், அவரை பார்த்தோனையே இயேசு கிறிஸ்துவின் ஆவிக்குரிய நிலை இயேசு கிறிஸ்து என்னார் என்பதை அவன் புரிந்து கொண்டான். திருவாசி அந்த வசனம், புரிந்து கொள்ள நல்லா இருக்கும். எட்டுக்கு போயா, எட்டு ஒன்பது வாசிங்க. ஏனெனில் அவர் அவனை நோக்கி, அசுத்த ஆவியே இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லி இருந்தார். இயேசுவுக்கு தெரிஞ்சிருச்சு, மத போதகர்கள், பரிசியர்கள், சதுசியர்கள், லேவியர்கள் இவர்களுக்கெல்லாம் தெரியாத உண்மையை ஒருத்தர் தெரிஞ்சிருக்கிறானா, இவங்குள்ள வேற ஆவி செயல்பட்டு இருக்கு, வெளியே போ அசுத்த ஆவியே ஆண்டவர் இருப்பாங்க. சில நேரத்தில் அநேக உண்மைகள் கிறிஸ்தவர்களாக நம்மளுக்கே தெரிய மாட்டேங்குது, ஆனால் பிசாசுக்கு நிறைய தெரியும். அதனால தான் நம்ம ஆண்டவரை நம்ம சரியாக புரிஞ்சுக்காமல் இருக்கிறதுனால தான் பிசாசு நம்ம விரல நம்ம கண்ணில் அவன் விரல விட்டு ஆட்டிடுறான். இன்னைக்கு நல்லா இருக்கிற விசுவாசத்தில் நாளைக்கு ஒரு சின்ன காரியம்னா செத்து போன பூனை மாதிரி ஆகிடும். ஏன் தெரியுமா, பிசாசுக்கு தெரியும் நம்மளுக்கு இன்னும் நம்ம ஆண்டவரை பற்றி நிறையா தெரியல. விளக்கு தர என்ன சொல்கிறேன்னு, அதனாலதான் பிசாசன் பார்த்தினோ அநேக நேரத்தில் கிறிஸ்தவ பலவீனனா இருக்கிறான். பிசாசு கிறிஸ்தவனுடைய ஒரு சின்ன பலவீனத்தை எடுத்துக்கிட்டு அவன் கொடி பறக்க வச்சிடறான். இப்ப அது கோபமா இருக்கான், அந்த கோபத்தை வச்சுக்கிட்டு பிசாசு ஆண்டவருக்கு மகிமை கொண்டு வராத ஒரு காரியத்தை செய்ய வச்சு கிறிஸ்துவன் அடிச்சு துரத்திடுவோம். பண பிரச்சனையா இருக்கலாம், வியாதியா இருக்கலாம், இல்ல சின்ன மனவருத்தம் மனஸ்தாபமா இருக்கலாம், ஒரு சின்ன மனவருத்தத்தை பொருசுபடுத்தி அவன் நம்மள சபையை விட்டு நிக்கிடுவோம். ஏன் தெரியுமா, நம்ம இன்னாரை வணங்குறோம் என்று மெய்யாகவே அறியாமல் இருக்கும். The problem not with others, the problem does not lie with others, but it lies with us. Not only the Jews of the Jesus's time, இயேசுவை நாட்களில் வாழ்ந்த பரிசேயர்கள் மட்டுமல்ல, இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் பிரச்சனை இருக்கு. அதனால தான் சபையில ஓயாத பிரச்சனை, ஓயாத பிரச்சனை. இன்னைக்கு நல்லா இருப்பானுங்க, கையை கொடுத்துக்குவானுங்க, தோள்பட்டை கையை போட்டுக்குவாங்க, கெட்டி பிடிச்சுக்குவாங்க, நாளைக்கு கழிச்சுக்குவாங்க. ஏன்
கிறிஸ்துவனுக்கு அவன் யாரை தொழுது கொள்றானே மெய்யான தேவன் அவரை தொழுது கொள்கிறவனுக்கு காணப்படுகிற கிரியைகளை புரியாம வாழ்ந்து கொண்டிருக்க அதுதான் பிரச்சனை. அன்னைக்கு பாருங்க அசுத்த ஆவி வான மண்டலின் ஆவிகள் என்னுடைய கர்த்தராகிய தேவனை கண்டோனே நீர்தான் மெய்யான தேவகுமாரன் அந்த பிசாசுக்கு தெரியும் இவர் வந்துட்டாரு நம்மளுக்கு அழிவு. புரிஞ்சுதா? சில நேரத்தில் நம்மளுக்கு தெரியுமாங்க நம்ம வந்து எப்பொழுதுமே நான் சொல்றேன் நம்ம அணிகிறதுலாம் நம்ம வந்து நம்ம கடவுளுடைய இறக்கம் தான் தெரியுது அவருடைய நன்மைகள் தான் தெரியுது அவருடைய அவர் நம்மளுக்கு செய்கிற நன்மையான காரியங்களை தான் நம்ம எப்போதுமே பரிசுப்படுத்தி பேசுகிறோம். இயேசு சுகம் கொடுக்குறார். ஆமாம், இயேசு சுகம் கொடுக்குறார். நல்லவர் இயேசு, நல்லவர், அதை யாரும் மாற்ற முடியாது. இயேசு மாறாதவர், அதை யாரும் மாற்ற முடியாது. அதே வேளையில் அவர் நியாயம் விசாரிக்கிற தேவன், அதையும் யாரும் மாற்ற முடியாது. அதே வேளையில் அவர் கோபாக்கினை நிறைந்த தேவன், அதையும் யாரும் மாற்ற முடியாது. Sometimes we need to understand the characters and the traits of our God holistically. சரியா? ஓ பாஸ்டர் வாரம் கர்த்தர் நல்லவர், கர்த்தர் சுகம் கொடுப்பார்ன்னு பிரசங்கம் பண்றாரு. அப்ப இவர் தான் நம்ம ஆண்டவர். ஆமா, இவர் தான் நம்ம ஆண்டவர். அதே வேளையில நம்ம ஆண்டவருக்கு இன்னொரு முகமும் இருக்கு, அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அநேக நேரத்துல நமக்கு ஆண்டவருடைய மறுபக்கம் வேதத்தை ஆழமாக அறியாததுனாலதான் நம்ம என்ன செஞ்சோம்னா இந்த கடவுளை குறித்து புரிகிறது புரிந்துணர்வு அறகுறையா இருக்கு. ஓ இயேசு சுகம் கொடுத்தாருனா ஹல்லேலூயா, இயேசு சுகம் கொடுத்தாரு அப்படியே ஸ்பிரிட்ல ஒரு ஜாக் வச்ச மாதிரி இருக்கும். நாளைக்கு சுகம் வராட்டும், சீக்கிரம் நாள் எதுவும் செத்து போயிட்டா அப்படியே கேஸ் போன மாதிரி போயிடும். விளக்கு என்ன சொல்றேன்னு, நீ கபிஷேகம் இன்னைக்கு அபிஷேகம்னு பேசுறோம், நாளைக்கு வறண்ட சூழ்நிலையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் போகும்போது இல்லை ஒரு பிரச்சனை நடைபெறும் போது நம்ம வாழ்க்கையில் வளர்ப்பேன். புரியுதா என்ன சொல்றேன்? தெய்வ பிள்ளைகளே, இதெல்லாம் நம்ம வேத ஆராய்ச்சி வருகிற நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஆண்டவருடைய கிரியைகள், நம்ம ஆண்டவருடைய குணாதிசயங்களை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? அநேக நேரத்தில் கிறிஸ்தவர்கள் நம் விசுவாசிக்கிற தேவன் இன்னார் என்பதை அறியாமல் இருப்பதனாலதான் கிறிஸ்தவர்களுக்குள்ளாக பிரச்சனை, அவர்களுக்குள்ளேயும் பிரச்சனை, வெளியும் பிரச்சனை. எனக்குள்ளேயே ஒரு போராட்டம், என்னடா அற்புதம் நடக்கல, என்னடா சர்ச்சுக்கு வர இந்த வாரம் ஒண்ணுமே இல்லை, இவன் உருப்படியா உபவாசத்து ஜெபம் பண்ணி வந்திருக்க மாட்டான், ஆனா ஏதாச்சும் நடக்கணும்னு இவன் வெளியே எதிர்பார்ப்பான். அவளுக்குதான் உள்ள இயேசுவ ஆழமாக அறியல, வெளியும் அறியல. அதனால்தான் குணா சீலாப்பா காலை எட்டிருச்சு. என்ன வயசு மரியாதை கட்டவங்க அவசரத்தில் போகும்போது காலை தட்டிருச்சு. ஆனால் எனக்கு உடனே வெளியும் இந்த இயேசுவின் தன்மைகள் என்ன வெளிப்படுதில்லை. புரியுதா என்ன சொல்றேன்? அதே நேரத்தில் கிறிஸ்தவர்களே நம்மளுடைய ஆண்டவரை ஒழுங்கு அறியாமல் இருக்கிறோம், அதுதான் பிரச்சனை. முதல் நூற்றாண்டு இயேசு வாழ்ந்த நாட்கள் அதே பிரச்சனை தான். இவ்வளவு நாள் காத்திருந்தானுங்க, யூதருக்கு ராஜா ஒருத்தர் பிறப்பாரு. காலமே பேருது, அவ்வளோ படமா இருக்கு. இந்த நாள் வரைக்கும் கெட்ட பயணம், யூத பயணம் காத்திருக்கேன். இதெல்லாம் நான் படிச்சிருக்கேன், அங்கே போய் பார்த்தேன் கண்ணாங்க. சரியா? தேவாலயத்து பேரானுங்க அந்த வெலிங் வால், வெலிங் வால் என்ன சொல்லுவேன், ஒரு மதிலில் போய் முடியல அழுவாருங்க. சரியா? போய் தலையில் போக நான் இதெல்லாம் வாங்கிட்டு இருக்கேன். ஐசியா ஷூ பாகிஸ்தான் இல்லையா? இல்லை பொறுத்தல இல்லை, அந்த ஒரு சவர் இருக்கும் வெலிங் வால், அங்கிட்ட முஸ்லீமியர்கள் கண்ணுட்டு அடிப்பானுங்க, பிசாசுக்கு எதிர்த்து தூக்கி அடிப்பானுங்க. இந்த சேவல் வச்சுக்கோ, அங்கிட்டு மலையகரன் கல்லோட்டு அடிப்பானுங்க, பிசாசு ஒளியணும், பிசாசு ஒளியணும்னு அடிப்பானுங்க. அதை செஞ்சதான் அவனுக்கு அஜியாக முடியும். இந்த கரை அதே வால்ல தலையில் ஒன்று ஒரு முக்கால் பேர் நான் வாங்கிக்கலாம் வந்திருக்கேன், போட்டதை என்ன வேட்பீங்க, நான் தான் கொண்டு வரல, நானும் ஷர்மினா பேரா வச்சிருக்கேன். தலையில பொட்டுக்குள்ளா போட்டுக்கிட்டு தோரா, தோரான என்ன தெரியுமா, வேதத்தின் முதல் ஐந்து புத்தகங்கள் மோசைக்கு ஆண்டு கொடுத்த அந்த கட்டளைகள், அதை வைத்துக்கிட்டு சிரிக்கலாம் கூடாது. தோராவை இப்படி வாசித்துக்கிட்டு
முத்து முத்துவாங்க அது பயங்கரமா இருக்கும் அந்த சோர பக்கியே சரி நான் படுத்துருக்கு தரமா எடுத்துட்டு ஏன்னா உங்களுக்கு அன்னைக்கு பெருநாள்னால பழையாளே ஆவிக்குரிய குருடாக இருக்கிறார் நம்மளுடைய ஆண்டவர் இன்னார் என்று அறியாததுனால யூதர்கள் மற்றும் இன்னைக்கு அநேக கிறிஸ்தவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில குருடனார் அவருக்கும் யூதருக்கும் வித்தியாசம் அவன் யார் சொல்றோம் நம்மளுக்கும் யூதருக்கும் வித்தியாசம் நம்ம இந்த இயேசுவை தான் வணங்குறோம் எனக்காக உயிர் விட்டார் எனக்காக மறித்து உயிர் தெழுந்தார் அதனால நான் எப்படி வாழணும்னு சொல்லி வேதத்துல எல்லாம் போட்டிருக்கு ஆனா அப்படிதான் வாழ மாட்டேங்குது ஒருத்தர் கொடுத்த சகோதர சிநேகம் இல்லை அன்பு கிடையாது குறை பேசுதல் குறைமை பேசுகிறது கொஞ்சம் காத்திருப்போம் படா குணா தப்பு பண்ணுவோம் முழுங்கிடலாம் குற்றம் சாத்திடலாம் விழுந்தா ஸோ அறிந்தும் அறியாமையில வாழ்வோம் ஆனா இந்த கதையில அருமையா யாரும் முகவரியே இயேசுவை பத்தி குறிக்கல ஆனா அந்த பிசாசுக்கு இவர் யாருக்கு தெரிஞ்சிருச்சு இவர் வந்தாரு நம்மளுக்கு அழிவுடான்னு தெரிஞ்சிருச்சு வந்து விழுந்துட்டான் இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவர்கள் கடவுள் கிட்ட விளையாண்டா நம்ம அழிஞ்சிருவோம்னு அறிய மாடிக்கிறோம் எத்தனை கிறிஸ்தவர்கள் நம்மளையும் என்னையும் உட்கொண்டு நம்மள உட்கொண்டு தான் நான் பேசுறேன் எத்தனை பேர் நம்ம வாழ்க்கையில இந்த கடவுளை குறித்து உதாசீனம் படுத்தி கடவுள் ஒன்றும் செய்ய மாட்டாருன்னு சொல்லி வாழ்ந்து எனக்கும் உமக்கும் என்ன என்ன வேதனைப்படுத்த வந்திருக்கீங்களா அவனுடைய உன்னதமான பணி மனுஷனை அவனுடைய பணி மனுஷனை வேதனைப்படுத்துவது அந்த பணிக்கு மேலாகவே இந்த இயேசு அதிகாரம் உடையவர் என்று அறிக்கை செய்யும் அல்லேலூயா இன்னைக்கு நானும் நீங்களும் விசுவாசிக்கிற இயேசு என்ன இருப்பதை நம்ம அறியுமாங்க போதுமான அளவு நம்ம அறிஞ்சிருக்கிறோமா சில சமயம் நான் சொல்றேன் கிறிஸ்தவன் அவ்விசுவாசியோட கேவலமா பேசுவான் கிறிஸ்தவனுடைய விசுவாசம் அவ்விசுவாசியோட கேவலமா இருக்கும் ஆனா இயேசுவை நம்புறேன் எனக்கு தெரியும் பிரச்சனை வியாதி இழப்பு இதெல்லாம் வந்துருச்சுன்னா அவ்வியாசுவாசியோட கேவலம் ஆயிடுவான் கிறிஸ்தவன் பாருங்க பிசாசே இயேசுவின் அதிகாரத்தை அப்படி உன்னதமாக கருதுகிறதை இந்த வசனம் இன்னைக்கு நம்மள சிந்திக்க சொல்கிறாரு நான் என்ன இன்னார் என்பதை நீ அறிகிறாயா இந்த பிசாசு குறித்த மனிதன் கூட அறிந்திருக்கிறார் அப்ப இயேசு ஒன்பதாம் வசனத்தில் அவர் கேள்விக்கிறேன் பாசியா அவர் அவனை நோக்கி பேர் என்னவென்று கேட்டார். ஆனா இந்த பிசாசு ஓட்டின கதையில வந்து சில முக்கிய தன்மைகளுடைய கதையை சொன்னேன் அதுல ஒண்ணு என்ன தெரியுமா இயேசு பிசாசுக்கு கேள்வி கேட்கிறேன் உன் பேர் என்ன நினைக்கிறேன் யா இயேசுக்கு தெரியாது ஆ சொல்லு ஓட்டுவயா
அதற்கு அவன் நாங்கள் அநேகராய் இருக்கிறபடியால் என் பேர் லேகியோன் என்று சொல்லி நாங்கள் அநேகராக இருப்பதுபடியால் என் பெயர் லேகியோன் என்று சொல்லி தங்களை அந்த திசையில் இருந்தே துரத்தி விடாதபடிக்கு அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். கவனம் மக்களுக்கு, சில சமயம் ஒரு பிசாச துரத்துறது காட்டி நம்மளுக்கு நாக்கு தள்ளி போயிருக்கு. லேகியோன் என்ன தெரியுமா அர்த்தம்? 6000 அன்னம் ரீபு ஒன் லீஜர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 6000. இது ஆக்சுவலி மிலிட்ரி டம். எஸ், அந்த நாட்கள்ல லீஜர்னா ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான பெட்டலி, ஒரு ஒரு வல்லமையான ஒரு போர் போர் சேவக குழுன்னு சொல்றான். ஒரு பெட்டாலியன், ஸ்ட்ராங் ஸ்ட்ராங் பெட்டாலியன் ஆஃப் சோல்ஜர்ஸ், அதாவது ஒரு ஒரு போர் சேவக குழு, ஒரு ஆர்மி, ஒரு சேனை, ஒரு போர் சேனை. 6000 போர் சேவகர்கள் உடைய ஒரு சேனை, போர் சேனை, சரியா? அதுதான் லேகியோன், புரிந்து கொள்ளும். சோ இந்த பிசாசு சொல்றா இயேசு கிட்ட, நாங்க அநேகர். அப்ப இந்த மனுஷன் ஒருத்தர் தான், மேபி இவன் வந்து கருப்பு சாமியா இருந்திருப்பான். இந்த கருப்பு சாமி ஒரு மனுஷன், ஆனா கருப்பு சாமிக்குள்ள 6000 பேர் வளருதா? 6000 ஆவிகள் இந்த ஒரு மனுஷனை அன்னைக்கு ஆட்டி படைச்சது. அப்ப எவ்வளவு வல்லமையா இருந்திருக்கும். இப்ப புரியுதா? ஐயா, அவன் வந்து அந்த சகலியில பிச்சு போட்டான், யா அவனுடைய இரும்பு விலங்குகளை முறித்து போட்டானே. 6000 பிசாசுகள் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்துச்சுன்னா அவனுக்கு எப்படி பலன் இருந்திருக்கும்? சசுன அசுத்தாமி ஓட்டும் போது சின்ன பொண்ணா இருக்கும், 14-15 வயசா இருக்கும். அது தூக்கி போடும், ரெண்டாவது போய் பறந்து போய் விழுவான். பார்த்துருக்கீங்களா? நீங்க பார்த்தது இல்லையா? எனக்கு பிசாஸ் ஓடுறது பிடிக்காது. எனக்கு அதுக்கு ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம், சொன்னோனையா அது ஓடும், சரியா? இது ரொம்ப ஓட்டிட்டு வந்த காலம், அந்த காலம் முடிஞ்சிச்சு. அதை தான் சொல்றேன். இப்படிதான் கீழே படுத்திருக்கோம், இப்படி தூக்கும், பறந்து போய் தொப்பு விழுவானுங்க ரெண்டு ஆம்பளைங்க. எனக்கு டபுளா இருப்பாங்க சைஸ். எங்கன்னு வந்துச்சு அந்த 14 வயசு பொண்ணுக்கு வேலை? வேலை அதோடைய பலன் இல்லை, அதுக்குள்ள ஆளுகை செய்து கொண்டிருக்கிற அந்த பிசாசின் பலன், சரியா? ஒரு ஆவி இருக்கிறதே அப்படி தூக்கி போடுது. அப்ப 6000 ஆவி இருந்திருந்தா அவன் பக்கத்துல மனுஷன் பேர்க்க முடியுமா? அதனாலதான் கல்லறைகள்ல தன்னுடைய சரீரங்களை கிழித்து கொண்டு கல்களில இந்த மனுஷன் கல்லறையில வாழ்ந்து கொண்டிருந்தான். மனுஷன் மேமே தான் சொல்றேன், மனுஷனை பார்த்தா கடிச்சு சாப்பிடுவோம் அப்படின்னு பிசாசம் உள்ள. அப்படி வல்லமை உடைய பிசாசிலேயே மகா பெரிய பிசாசு என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து ஓடி வந்து அவரின் நடுவில் பணிந்து உன்னதமான தேவனுடைய குமாரனி என்று சொல்லியா. உனக்கு தெரியுமா தேவ பிள்ளையே, நீ வணங்குற தேவன் எவ்வளவு பெரியவர் என்று உனக்கு தெரியமாட்டேங்குது. சூழ்நிலைகள், புயல் காற்று வீசும் போது நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால்தான் சீஷர்கள் இயேசுவை தூயிட்டு இருந்தாரு படங்கள் 4 இந்த கதையெல்லாம் பார்க்கும்போது சீஷர்கள் பட்டாலும் மூஞ்சில் ஒரு அரவட்ட மாதிரி இருந்தது. ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் சொன்னானுங்க, உனக்கு அக்கறை இல்லையாண்டு வரேன் இயேசுனானுங்க. படகு தெரியுதானே, 4 கடைசி வசனம் பார்ப்போம். இயேசு தூயிட்டு இருப்பாரு, படகு குந்தளிக்கும் நேரத்தில் கடல் எழுச்சி இயேசு இயேசுவான் பாருங்க. Only Mark writes it here like very clearly that he rebuked to Jesus. And yes, what is it that she said? Mupitha Thomas was it. Nala Mupitha Thomas, yeah? Nala Madhya Mupitha Thomas. Kappalin Pinnaniye Thil Avar Thalene Vaitte Nithirele Nithiyayirindar அவர் அவரை எழுப்பி
போதகரே நாங்கள் மடிக்க போகிறது மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லை யார் என்றார்கள் சி தினேஷ் ரொம்ப நல்ல பையனா இருந்ததுனால ரொம்ப படிவன்பா வாசிச்சார் அவனுக்கு இயேசு அப்படி கேட்கல ரீட் த கிரீக் போதகரே உங்களுடைய இயேசு எதிரிங்க எதிரிங்க நாங்க சாவ போறோம் உங்களுக்கு அக்கறை இல்ல சசமயம் பிள்ளைங்களை இயேசு இல்ல அக்கறை இல்ல கரந்த நான் தட்டிட்டு போறேன் அவன் இயேசு இயேசு தான் யாரு அவருடைய வாங்கி சாப்பிட்டு அவருடைய இருந்து அற்புத அடையாளங்களை செஞ்சவர் இங்க ஒரு சில காலங்களுக்கு காலம் இல்லை ஒரு அதே நாள்லயே இந்த அற்புதம் நடக்குது உள்ள சீஷர்கள்லாம் நிச்சயமா ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து மண்டையில கொண்டு இருப்பாங்க இவர் இந்த 3 ஆண்டு காலமா இந்த இயேசு ராஜா கூட இயேசுநாதன் கூட இயேசு கர்த்தர் கூட வாழ்ந்தவர்களுக்கே இவருடைய அதிகாரமும் இவருடைய வல்லமையும் புரியாமல் இருந்தது 6000 பிசாசு உடைய வல்லமை உடைய ஒரு மனுஷன் இந்த இயேசுவை கண்டு வந்து சாஸ்தாங்கமா விழுந்து பணிஞ்சான்னு சொன்னது பணிந்து இயேசுவை பார்த்து உன்னதமான தேவ குமாரனே என்னை தொந்தரவு செய்ய வந்துட்டீங்களான்னு சொல்லி அழுதான் என்று சொல்லிக்கிறார் சுதேவ பிள்ளைகளை இது சீஷர்களுக்கு மட்டும் பாடம் அல்ல இன்று இதை வாசித்து கொண்டு ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கூட இது ஒரு நல்ல பாடம் நாம் விசுவாசிப்பவர் நாம் சேமிப்பவர் நாம் ஆராதிப்பவர் இன்னார் என்பதை நாம் அறிந்து செய்கிறோமா இல்ல நாமும் கூட ஒரு உணர்ச்சி வசிப்பட்டு செய்து கொண்டிருக்கிறோம் Our life cannot, our faith and our life cannot be built on emotions. சரியா? It must be built on the solid rock of Jesus Christ. கர்த்தராக இயேசு கிறிஸ்து தான் மெய் கர்த்தர் என்று அந்த உணர்வு அவரை அறிந்த அறிவுல தான் நம்மளுடைய விசுவாசம் கட்டப்பட வேண்டும் உணர்ச்சிகள் உணர்ச்சியில இருந்துச்சுன்னா இன்னைக்கு நல்லா இருக்கும் நாளைக்கு புசுன்னு போயிடும் இயேசு மேல அந்த விசுவாசம் ஆழமாக கட்டும் போதுதான் அந்த விசுவாசம் நிலைத்து நீக்கும் சரியா சோ எனக்கு பிரியமானவர்களே இந்த கதையின் மூலமாக மார்க் இதை அழகாக சீடர்களுக்கும் நமக்கும் வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கணும் அப்ப இந்த பிசாசுகளுக்கு இயேசு தொடர்ந்து சொல்றாரு வெளியே போன்னு துரத்துறாரு அப்ப அந்த பிசாசு வந்து ஒரு வேரம் பேசுது கமிங் டு நெகோசியேஷன் வித் ஜீசஸ் இயேசு என்ன வேரம் பேசுது வாசிங்க அப்பொழுது அவ்விடத்தில் மலை அருகே அநேக பன்றிகள் கூட்டமாக வீழ்ந்து கொண்டிருந்தது அந்த பிசாசுகள் எல்லாம் அவரை நோக்கி பன்றிகளுக்குள்ளே போகும்படி ஐயா தமிழ்ல எத்தனை வருஷமா 11 அப்பொழுது அவ்விடத்தில் மலை அருகே அநேக பன்றிகள் கூட்டமாக வீழ்ந்து கொண்டிருந்தது அந்த பிசாசுகள் எல்லாம் அவரை நோக்கி பன்றிகளுக்குள்ளே போகும்படி அவர்களுக்குள்ளே எங்களை அனுப்பும் என்று அவரை வேண்டிக் கொண்டனர் இயேசுவே அவைகளுக்குள் உத்தரவு கொடுத்த உடனே அசுத்த ஆவிகள் புறப்பட்டு பன்றிகளுக்குள்ளே போயின உடனே ஏறக்குறைய 2000 பன்றிகளுக்குள் அந்த கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து ஓடி கடலிலே பாய்ந்து கடலில் அழிந்து மாண்டது பன்றிகளை கவன மக்கள் யாராவது யோசித்திருக்கீங்களா எப்படினாலும் இயேசு இந்த பிசாசுகளை திறந்துதான் வந்தார் அழுகிதான் ஏன் போகும்போது 2000 பண்டிகோட உயிரை எடுத்துட்டு போச்சு ஏன் இயேசு அதுக்கு அனுமதி கொடுத்தாரு அதுதான் கதை இயேசு கிட்ட பெர்மிஷன் கிடைச்சு ஆமாவா இல்லையா துரத்த போறேன்னு தெரிஞ்சிருச்சு வேற வழி இல்ல அப்பீல் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு ஆனா எங்களை அந்த பண்டிகுள்ளையாச்சும் அனுப்புதுன்னு சொல்லிச்சு யோசிங்க நான் தண்ணி அடிச்சுக்கேன் விசுவாசத்துக்கு பூந்த விடையா இருந்து பன்னெண்டு பேரு கேட்கலாது பண்ணி தான் கட்டிச்சு பதில் பயங்கர சுலபம் சொல்லுமா பண்டி பண்டி சாப்பிடுங்களா வீட்டு பக்கம் நான் வரமாட்டேன் நான் யூதே நான் பண்டி சாப்பிட மாட்டேன் பரிசுத்த
இஸ்ரேல் தேசத்துக்கு போயிட்டு வந்ததுல பண்ணி சாப்பிடல, இன்னைக்கு தான் காட்டு பண்ணி சாப்பிட்டேன். புக்கா அது புக்கா போஸ்டருக்கு காட்டு பண்ணி சாப்பிட்டு வந்தேன். காட்டு பண்ணி பரவாயில்ல, போயிட்டு பண்ண முடியாது. வெரி குட். பன்றி யூதர்கள் சாப்பிடாத ஒரு பிராணி, சரியா? The Jews does not consume pork meat. பன்றி தீட்டுப்பட்ட ஒரு பிராணி. இன்னொரு இடத்தாலும் பண்ணி சாப்பிட மாட்டாங்க, தெரியுதா? யாரு தெரியாதா? மலேசியா விட்டு வெளிநாட்டுக்கு மலைக்காரர்களும் பண்ணி சாப்பிட மாட்டாங்க. ஏன்? பன்றிக்குள்ளாக இருக்கும் சில கிருமிகள் 100 degrees Celsius அந்த இறைச்சி நம்ம கொதிக்க வச்சாலும் அது சாவாது. There are some worms or some bacteria in swine meat will not die even at 100 degrees Celsius. So, பழைய ஏற்பாடுலேயே யூதர்கள் வந்து பன்றியை சாப்பிட மாட்டாங்க, பன்றியை சாப்பிட மாட்டாங்க, சரியா? So, do you know, through and through Hindus don't eat pork. மெய்யான இந்து பக்தர்கள் பன்றி சாப்பிட மாட்டாங்க. Do you know, through and through Buddhists does not eat pork. புத்த மதத்தை சார்ந்தவர்கள் மெய்யான ஆதி புத்திஸ்ட் வந்து பண்டில தான் வாழ்றாங்க, இல்லை இல்லை சின்ன பண்டில அது வாழ மாட்டாங்க. ஆனால் உங்களுக்கு தெரியுமா, உண்மையாகவே புத்திஸ்ட் வழிபாடை பின்பற்றுகிறவர் பண்ணி சாப்பிடுவாங்க. கிறிஸ்தவ வண்டி தான் நான் எல்லாத்தையும் பூத்து விடுவோம். ஏன்னா நம்மளுக்கு அசுத்தமானதை ஆண்டவர் எல்லாவற்றையும் பரிசுத்தமாக மாற்றி கொடுத்துறாரு, சரியா? நம்ம சர்ச்சுக்குள்ள ஒரு ஸ்ட்ரீம் இருக்கு, பண்டிலாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ற சில கைங்க இருக்கு, அப்புறம் விட்டுருவோம், சரியா? எனிவே பன்றி வந்து அதிக அசுத்தமான ஒரு மிருகம் இந்த யூதர்களின் கண்கள், சரியா? இந்த கெரசனே என்று அழைக்கப்படுகிற நகரம் பட்டணம் யூதர்களும் புறஜாதியார்களும் கலந்து வாழ்ந்த ஒரு இடம். வேதத்தின் வியாக்கியானர்கள், இது நான் சொல்லல, நான் படிச்சதை சொல்றேன். வேதத்தின் வியாக்கியானர்கள் என்னமா சொல்றாங்க, ஏன் இயேசு இந்த பண்டிகளுக்குள்ள போக பெர்மிஷன் கொடுத்துருக்க கூடனா, இந்த பண்டி வியாபாரத்தை வச்சு பணம் சம்பாதிச்சுட்டு இருந்தாங்க சில யூத பயணிகள். பண்டிகை சாப்பிடக்கூடாது, அப்ப பண்ணி வைக்கலாமா? உதாரணம், மதுவீனம் குடிக்கணும், மதுவீனம் மதுபானம், மதுபானம் குடிக்க கூடாது, ஆனா மதுபானம் விற்கலாமா? இன்னைக்கு நான் மதுபானம் குடிக்க மாட்டேன், ஆனா லிக்கர் நான் பிசினஸ் செய்யலாமா? முடியாதுல்லவா? சோ பண்டி நான் சாப்பிட மாட்டேன், ஆனா நீ எப்படியோ ரெட்டு கூட போட்டு பண்டி விற்கிறேன். சோ இந்த பண்டி விற்பனை செய்தவர்கள் யூதர்களாக இருந்திருக்க கூடும். சோ தேவனுடைய கண்களில் விரோதமான ஒரு வியாபாரத்தை, ஒரு 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 வியாபாரத்தை இல்லாட்டி ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்க யூத கூட்டத்தில் ஒரு ஒரு நல்ல படிப்பு பாடமாக கற்பிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் இந்த பிசாசு வந்து அசுத்த ஆவின்னு சொல்றோம். அசுத்த ஆவி அந்த அசுசையான மிருகத்துக்குள்ளாக இறங்கி அந்த அசுத்தத்தின் மிருகத்தின் ஜீவியத்தை அன்று அழித்து போட்டது. விளங்குதா? So this is one interpretation, but we cannot say for certain. I want to tell you again, இதுதான் நடந்துச்சு, இதனால தான் ஆண்டவர் பண்டி அங்க இறக்குனாருன்னு சொல்லி நம்ம வியாக்கியானம் பண்ணுவது சரியில்லை. There could be one possible reason, I'm just suggesting, because பரலோகத்துக்கு போய் இயேசு கேட்டுக்கலாம், நான் நிச்சயமா கேட்பேன், மறக்காம இந்த பைபிள் ஸ்டடி செஞ்ச பிறகு, ஆண்டவரே ஏன் நீ அங்க இறக்கி விட்டீங்க, ஓகேவா? But for sure, the pig swine is a defiled animal. பன்றியானது ஒரு தீட்டுப்பட்ட மிருகம். ஸோ இந்த அசுத்த ஆவிகளை அந்த தீட்டுக்குள்ளாக அனுப்பி அது அப்படி அழிந்ததை, அதே வேளையில் அந்த வியாபாரத்தை, இல்லாட்டி யூ கேனாட் ஜஸ்டிஃபை வை டிட் காட் அலவ் சம்படி டு கோ இன் டு அ லாஸ். இயேசு ஆசீர்வதிக்கிற தேவன் ஏன் ஒரு மனுஷன் இழப்புக்குள்ள போக செஞ்சாரு? அப்போ அவன் செஞ்ச அந்த வியாபாரம் இயேசுக்கு விரோதமாக, கடவுளுக்கு விரோதமான ஒரு காரியமாக இருந்திருக்க கூடும். இது பண்டி வியாபாரம் செய்யணும், சரியா? That's one type of interpretation that we can submit. வாசிங்க 13-14. பன்றிகளை மேய்த்தவர்கள் ஓடி இதை பட்டணத்தில் சுற்றுப்புறங்களிலும் அறிவித்தார்கள். அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவினத்தில் வந்து ஏகியோனாகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம்
இந்த சம்பவம் நடந்துருச்சு கதை வடிச்சிருச்சு சரியா கதை வடிச்ச கையோல தொகுதி மக்கள் வராங்க வந்து பார்த்தோடனே பண்டிய முதல்ல பார்த்தாங்களோ இல்லையோ இந்த பேய் பிடிச்ச மனுஷனை பார்த்து ஆடி போயிட்டாங்க இவை நிர்வாகமான நிலையில குகைகளுக்குள்ளாக கல்லறைக்குள்ளாக வாழ்ந்து கொண்டு தன்னுடைய ஆவி வாழ்க்கையை அழித்து கொண்டு அக்ரஸிவ் அதாவது ஆங்காரமான மனுஷன் திடீரென்று புத்தி சுவாதீனமாக புத்தி தெரிஞ்சு ஆடை ஆபரணங்களை உடுத்தி உட்கார்ந்து இருக்கிறத பார்த்துட்டு பயந்துட்டாங்க என்னடா ஆச்சு இவனுக்கு இவன் பிசாசு பிடிச்சவன் பைத்தியக்காரன் இவன் கிட்ட மனுஷன் போக முடியாது இப்ப நம்மள ஒருத்தரை போல நல்லா அழகா உட்காந்துட்டு இருக்காருன்னு சொல்லி பயந்தாருங்க என்று வசனம் போனது அப்புறம் வாசிங்க தொடர்ந்து வாசிங்க பிசாசுகள் பிடித்திருந்தவனுக்கு பன்றிகளுக்கும் சம்பவித்ததை கண்டவர்கள் அவர்கள் விவரமாய் சொன்னார்கள் இந்த சம்பவத்தை பார்த்தவர்கள் கதை ஓட்டிட்டாங்க அப்பொழுது தங்கள் எல்லைகளை விட்டு விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொள்ள தொடங்கினார்கள் ஏசு நல்லது செஞ்சாரா தீமை செஞ்சாரா நல்லது செஞ்சாரா தீமை செஞ்சாரா ஆனா பாருங்க அவனுக்கு அவனுடைய பொருளாதார நஷ்டம் இதுதான் பெருசா தெரிஞ்சது ஒரு மனுஷனுடைய உயிரை ஆண்டவர் ரட்சித்தது பெருசா தெரியல அவன் பிசாசின் பிடியிலேயே அழிந்து செத்து நரகத்துக்கு போவது அந்த ஜனத்துக்கு முக்கியமா தெரியல இன்னைக்கு அவன் ரட்சிப்பு அடைஞ்சி புத்தி தெளிந்து ஒரு சராசரியான மனிதனாக மாறிவிட்டான் அந்த அற்புதம் அவங்களுக்கு பெரியாசா தெரியல ஆனா இயேசு இந்த பண்டிக்குள்ள அந்த ஆவி ஆடி போட்டு பண்டி வியாபாரம் பாதிப்படைஞ்சது பெருசா ஆயிடுச்சுன்னு சொல்லி இயேசு போய் மண்டைகள் வச்சுட்டாங்க என்னதுக்கு நீங்க பட்டணத்தை விட்டு கிளம்பிடுங்க வேணாம் நீங்க இங்க இருக்க வேணாம் விட்டு கிளம்பிடுங்க பாருங்க இயேசுவை அறிந்த ஜனங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருந்தவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை இங்க எருசலேமில் யூதர்கள் இவ்வளவு ஆண்டு இயேசுக்காக காத்திருந்தார்கள் மேசியா பிறப்பார் என்று அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை ஏன் தெரியுமா இயேசுடைய போதனைகள் அவர்களுக்கு பாரம்பரியத்துக்கு எதிர்ப்பாக காணப்பட்டது என்று சொல்லி இயேசுவை கொள்ளுவதற்கு திட்டம் செய்தார் இயேசு ஒதுக்குப்புறத்தில் வந்து ஊழியங்களை செய்து ஒரு மனிதனுக்கு சுகம் கொடுத்து ஒரு ஒரு பிணியாளியை கட்டுகள்ல விடுதலை ஆக்கினாரு அந்த இடத்துல கூட இயேசு அவர்கள் ஏற்றுக்கொள்ள ஏன் தெரியுமா இயேசு செய்த அற்புதமும் அடையாளங்களும் ஒரு சிலரின் வியாபாரம் ஒரு சிலரின் வருமானத்துக்கு எதிர்த்து இல்லை இல்லையா கிறிஸ்துடைய மகிமை வெளிப்படுகிற எல்லா இடங்களிலும் அந்த மகிமையை ஏற்றுக்கொள்வாங்க சபையிலேயே அநேக தேவ மகிமை வெளிப்படுதலாம் சபைக்குள்ள உள்ளவனே அதை பத்தி தவறா பேசுவோம் சபைக்கு வெளியே உள்ளவங்க கூட அதை குறித்து தவறா பேசுவோம் ஆனா தேவ மகிமை தேவ மகிமை அல்லேலூயா அன்று இயேசுவுடைய மகிமை பிசாசு அந்த அதிகாரத்தை புரிந்து கொண்டு உள்ளதான் ஆனா யூதர்கள் எருசலேம்ல அந்த மகிமையை ஏற்றுக்கொள்ளவில்லை இங்க அவருடைய மகிமை வெளிப்பட்டது நிமித்தம் ஒரு மனுஷனுக்கு விடுதலை வந்தது அவனுக்கு பெருசா தெரியல புறஜாதியாருக்கு ஆனா அவனுடைய வியாபாரம் வந்து ஒரு நஷ்டத்துக்குள்ளாக போயிருச்சு என்ன பண்டிகை வாரம் அதனால இயேசுவை நீங்க பேருங்க வேணாம் நீங்க பேருங்கன்னு சொல்லி அந்த பட்டணத்தை விட்டு துரத்துறதை பார்க்கணும் 20 வருஷத்துக்கு பேருங்க 19 அவர் சொல்வாரு சொன்னாரு 20 வருஷங்களா அந்தபடி அவர் போய் இயேசு தனக்கு செய்தவையெல்லாம் தெக்கப்பொழுது தெக்காபொலிஸ் தெக்காபொலி என்னும் நாட்டில் பிரசித்த பட்டணத்தை பட்டணங்கள்ல போய் இந்த விடுதலையான மனுஷன் இயேசுவை குறித்து பிரசங்கிக்க தொடங்கினார்கள் சொல்லப்பட்டிருந்தது அதை கேட்டு அநேகர் புரட்சி அடைந்தார்கள் ஸோ எனிவே இன்றைக்கு நம்ம இதோட முடித்துக்கணும் 20 வசனங்கள் நாளைய தினத்தில் அடுத்த வாரத்தில்
அடுத்த வாரத்தில் உள்ளது வந்து நம்ம ஒன் ஷாட் பார்க்கணும் அந்த 22 வசனங்கள். சரியா, தயவு செய்து ஐந்தாம் அதிகாரத்தை முழுமையாக வாசித்து வாங்க. 21 வசனத்துல 43 வசனம் வரை அடுத்த வாரத்தில்